ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பட் சென்னை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸோட ப்ரீடிங் பாக்ஸை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தம்ப்லைன்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நெருப்பு ஏறிகிற மாதிரிலாம். ஆமாம், நம்ம நெருப்பு ஃபயர் பண்ணி தான் வந்து ப்ரீடிங் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை தயவு செஞ்சு வீட்டில் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் எதனா சின்ன ப்ராப்ளம் எதனா ஆச்சாலும் கையை சுட்டுப்பீங்க. அதனால் வந்து வீட்டில் யாருனா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த மெத்தடை க்ளீன் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இது நல்ல மெத்தட், இது எனக்கு நல்ல ரிசல்ட் தந்திருக்கு ப்ரீடிங் பாக்ஸை க்ளீன் பண்ணுறதுனால. சின்ன பசங்க தயவு செஞ்சு யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட யாருனா பெரியவங்களை வச்சு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கூட ஒரு தண்ணியையும் வச்சுக்கோங்க, சப்போஸ் எதனா எமர்ஜென்சினா தேவைப்படுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ப்ரீடிங் பாக்ஸை போய் எப்படி க்ளீன் பண்ணுறது என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ நான் க்ளீன் பண்ண போகிற பாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட காக்டெயிலோட என்னோடய காக்டெயில் ப்ரீடிங் பாக்ஸும் பட்ஜிஸோட ப்ரீடிங் பாக்ஸும். நீங்கள் நினைக்கலாம் ப்ரீடிங் பாக்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து என்ன இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளச்சுக்குமே நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸை கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். ஒரு கிளச்சுனா ஒரு தடவை பேர்டு வந்து ப்ரீட் ஆகி முட்டை வச்சு குஞ்சு பொறிஞ்சு வெளில வந்துருச்சுன்னா அந்த ப்ரீடிங் பாக்ஸை அவுத்து நம்ம கண்டிப்பாக வந்து உள்ளே வெளியில் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எதுக்காகன்னா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேனுங்க, மைட்ஸ் அதிகமாக இருக்கும் சில டைமில். அதே போல் எல்லா கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸோட வேஸ்ட் உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன வண்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ நாள் தான் வந்து வெயிலில் காய வச்சாலும் சரி நல்லா தேய்ச்சிட்டு, ஏன்னா தண்ணி பட்டுதுன்னா பாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சாலும் அந்த வண்டுலாம் வந்து வெளில போக மாட்டேன், வந்து திருப்பி அது உள்ளே தான் இருக்குது. என்னோடய நான் இது வரைக்கும் பண்ணது வரைக்கும், இப்போ நான் பண்ண போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து எனக்கு இதை அவரும் ஃபார்ம் வச்சுருக்காரு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பட் எனக்கு இப்போ அது நல்ல ரிசல்ட் இருக்குது. எதுக்காகனா, இப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு பாடியில் இருக்கிற பெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன தான் வெயிலில் காய வச்சாலும் இதில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது, திருப்பி அடுத்த கிளச்சிக்கு அப்படியே அது கண்டினியூ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியில் சுரண்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி தகுடு வந்து எல்லா ஆட்வாஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ப்ரீடிங் பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டி தகுடு வாங்கிக்கோங்க. இந்த தகுடு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜிஸ்க்கு கொஞ்சம் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் இன்னொரு சின்ன சைஸும் விற்கிது, அதுவும் நீங்கள் இப்போ பட்ஜிஸ் மட்டும் வளர்க்குறதா இருந்தால் இந்த தகடுலேருந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் தகடு வாங்கி, ஏன்னா அப்போ தான் நீங்கள் உள்ளெல்லாம் கை விட்டு நல்லா சுரண்டி எடுக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஏன்னா நான் அதிகமாக நான் காக்டெயிலுக்கு தான் நான் அதிகமாக ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட்ஜிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் இந்த ஆனால் ஒரு தகடு வச்சுருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு அது. இந்த தகடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி நாலு பக்கமும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணி ஒன்று கையில் வச்சுக்கோங்க, நல்லா தகடு வச்சு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா வேகமாக தேய்க்க முடியுமோ நல்லா கார்னரு நாலு பக்கமும் நல்லா தேய்ச்சி அதோடய வேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து எடுத்துருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காஞ்சி தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்றதை அப்படியே ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. எதுக்காகனா, உங்கள் லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருனா ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ், காக்கடைல், ஸ்மால் கன்னூஸு, அதுக்கப்புறம் பட்ஜிஸ் இதெல்லாம் வந்து வளர்க்குறவங்க ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. முக்கியமாக நம்ம ஃபேன்சி பட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஃபயர் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஃபயர் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தான் இப்போ நம்ம ஃபயர் பண்ண போகிறோம். பட்ஜிஸ் ப்ளீடிங் பாக்ஸும் இருக்குது, காக்டெயில் ப்ளீடிங் பாக்ஸும் இருக்குது. பட்ஜிஸ் ப்ளீடிங் பாக்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை தான் ஃபயர் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன பாக்ஸு. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பாதியாக கிழிச்சிக்கோங்க. ஒரு அந்த பாதி நியூஸ் பேப்பரை வந்து ரெண்டு தடவை வந்து நம்ம வந்து ஃபயர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரெண்டு பேப்பர் காக்டெயில் ப்ளீடிங் பாக்ஸோ சரி, ஆஃப்ரிக்கனோ இல்லை சன் கன்வர்ஸு, ஸ்மால் கன்வர்ஸ் அந்த மாதிரி ப்ளீடிங் எல்லாமே எந்த ப்ளீடிங் பாக்ஸ் இருந்தாலும் ரெண்டு தடவை ஃபயர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு எதுக்காக இதெல்லாம் மட்டும் ரெண்டு தடவை ஃபயர் பண்ண சொல்கிறேன்னா, கொஞ்சம் பாக்ஸ் பெருசு, இது வந்து ஃபயர் நியூஸ் பேப்பர் பற்ற வைக்கிறதுனால நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 8 seconds பார்த்திங்கன்னா டக்குனு எரிஞ்சு அணைஞ்சிரும். அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பத்தாது. எதுக்காக சொல்கிறேன்னா உள்ளே வந்து பாக்டீரியா இருக்கலாம், ஃபங்கஸ் இருக்கலாம், சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை சின்ன ஒரு ஃபயரில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. அதனால் நம்ம ரெண்டு தடவை ஃபயர் பண்ணி போடுறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வர கிளச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பெயின் தொல்லையோ இல்லை ஒரு ஃபங்கஸோ, இதை ப்ரீடிங் பாக்ஸ்னால எனக்கு எந்த ஒரு டிசீஸும் பார்த்திங்கன்னா என்னோடய பேர்ட்ஸுக்கு வந்தது கிடையாது. இதை மாதிரி தான் நல்லா கவுண்ட் பண்ணாலும் தெரியும். ஒரு 5 seconds பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் உள்ளே போயிட்டு அணைஞ்சிரும். ரெண்டு தடவைக்கு மேலே தயவு செஞ்சு ஃபயர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் யாருனா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பண்ண சொல்லுங்கள். சின்ன பசங்க, ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சின்ன பசங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னை நிறைய பேர் ஃபோன் பண்ணி சின்ன பசங்களாம் என்கிட்ட பேசுகிறாங்க, நான் இந்த பேர்டு வளர்க்குறேன், இதை எப்படி வளர்க்கலாம், நீங்கள் எனக்கு எதனா ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பண்ண, ஸ்கூல் தானே படிக்கிறேன், நான் ஃபிஃப்த்து படிக்கிறேன், செவன்த்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க. நம்ம உங்கள் சேனலில் பார்க்குறேன் ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் பெரியவங்க, உங்கள் அண்ணன் தம்பி, சாரி உங்கள் அண்ணன் இல்லை உங்கள் அப்பா அம்மா யாருனா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு இதை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நெருப்போட கண்டிப்பாக எதுவுமே இதில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நான் க்ளீன் பண்ணுறேன், செகண்ட் டைம். இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு தடவை ஃபயர் பண்ணியாச்சு, செகண்ட் டைம் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளீடிங் பாக்ஸ் வந்து எரிஞ்சிரும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஹீட்டில் இருக்கும், செகண்ட் ஹீட். இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜிஸோடது வந்து ஒரே ஒரு தடவை தான், அவ்வளோதான். ஒரு தடவை ஃபயர் பண்ணி உள்ளே போட்டாச்சு. ஃபயர் பண்ணி போட்டுட்டு உடனே வந்து அந்த நெருப்பு அணைஞ்ச உடனே கவுத்தி போட்டுருங்க. கவுத்தி போட்டோடனே இந்த ஹீட்டு, இந்த ஸ்மெல், இந்த ஃபயர் ஆன ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ரெண்டு நாளைக்கு இருக்கும். அதனால் ரெண்டு நாளைக்கு ப்ரீடிங் பாக்ஸை வந்து ப்ரீடிங்க்கு போடக்கூடாது. அந்த ஃபயர் ஸ்மெல்லு கொஞ்சம் போனதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் அந்த கதகாதன்னு ஒரு அனல் இருக்கும் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கங்கெல்லாம் வந்து இந்த பேப்பரோட வேஸ்டெல்லாம் ஃபுல்லாக கீழே தள்ளிட்டு நல்லா ஒரு துணி வச்சு நீங்கள் ஃபுல்லாக நல்லா துடைச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஒரு ஃபங்கஸோ எதனா ஒரு இல்லை பூர்ணம்பூத்து இருக்கும் சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாள் அப்படியே ஈரமாகவே இருந்து, சப்போஸ் பேர்ட்ஸுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிருந்ததுன்னா உள்ளே ஈரத்தன்மை ஜாஸ்தியாகி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூர்ணம்பூத்து போய் மாதிரி கூட இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவி வெயிலில் வச்சாலும் சரி, தண்ணி ஊற்றினா ப்ரீடிங் பாக்ஸ் வேஸ்ட் ஆகிடும். அதனால் தண்ணி ஊற்றி நம்ம கழுவ முடியாது. நார்மலாக நம்ம நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சாலும் பார்த்திங்கன்னா திருப்பி அது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸோ பாக்டீரியாவோ இல்லை ஒரு பெயினோ இருந்ததுன்னா திருப்பி அது அப்படியே வந்து கண்டினியூ ஆக தான் பார்க்குது. இதை மாதிரி நம்ம ஃபயர் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது எல்லாமே க்ளீனாக இறந்து போகுது. பாக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகிடுது. இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக துணி வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சாலே போதும். ஃபாஸ்ட்டாக நல்லா துணி வச்சு தேய்ச்சாலே அதெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ரீடிங்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி முடித்தாச்சு. ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ப்ரீடிங் பாக்ஸை வந்து ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா உள்ளே வெளியில் உள்ளே ஃபுல்லாக நல்லா வந்து, ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரோட சின்ன சின்ன எரிஞ்ச துண்டுலாம் வந்து உள்ளே இருக்கலாம். அதனால் வந்து உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ நல்லா தேய்ச்சி, சப்போஸ் உங்களுக்கு வந்து உள்ளே கரையல்னு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னாலும் உள்ளே நல்லா எந்த சைட்லாம் நல்லா கரையல்னு இருக்குதோ அதெல்லாம் தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பி சொல்கிறேன், ரெண்டு ப்ரீடிங் பாக்ஸுக்கு ரெண்டு பேப்பர் வச்சு ஃபயர் பண்ணுங்கள். காக்டெயில் ப்ரீடிங் பாக்ஸுக்கு ரெண்டு பேப்பருக்கு மேலே போட்டிங்கன்னா பாக்ஸ் வந்து எரிஞ்சிரும். ஏன்னா அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் அதோட ஆர்வக் கோளாறில் ஃபஸ்ட்டு மூணு பேப்பர் போட்டேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக எரிஞ்சுது, அதுக்கப்புறம் உடனே அதை நினச்சி இது பண்ண நான் ஆரம்பித்த புதுசில். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேப்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன, இந்த ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கிங் வுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தை வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய மரம். இது தண்ணியில் வந்து போட்டாலும் இந்த மரம்லாம் வந்து மிதக்கும். அதே போல் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக ஒரு 10 செகண்ட் கண்டினியூஸாக வந்து
ஃபயர் இருந்ததுன்னா அந்த மரம் வந்து டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி கண்டினியூஸாக எந்த ஃபயரும் கொடுக்காதீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல கையை விட்டு ஃபுல்லாக உள்ளே அந்த கரையில் நிற்கிறது, காஞ்சது, நியூஸ் பேப்பர் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து என்ன நெஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ப்ரீடிங்க்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கிட்ட ப்ரீடிங்க்கு வந்து என்ன நெஸ்டிங் மெட்டீரியல். இப்போ நான் வரப்போகிற வீடியோ இதிலே நான் கண்டினியூஸாக சொல்கிறேன், பாருங்கள், காட்டவும் செய்கிறேன் என்ன நெஸ்டிங் மெட்டீரியல்னு. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பட்ஜிஸோட, சாரி, என்னோடய காக்கடைலோட ப்ரீடிங் கேஜ். இது ப்ரீடிங் கேஜ் நீங்கள் நினைக்கலன்னா இது எல்லாம் ரொம்ப சின்ன கேஜாக போட்டுக்கணும். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் கேஜ் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது, அதனால் ஒரு சில கேஜ் ஒரு சிலதெல்லாம் வந்து நார்மல் கேஜில் போட்டு தான் ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ நான் கேஜ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பெரிய கேஜும். பெரிய கேஜுக்கு எல்லாத்தையும் இன்னொரு 1 மந்தில் நான் ஷிப் பண்ணுருவேன், அதையும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக காட்டுறேன். ப்ரீடிங் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம் நான் என்ன நெஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னு. மர சீவல், இது மரத்தூள் கிடையாது. நிறைய பேர் வந்து மரத்தூளும் யூஸ் பண்ணுறாங்க, மர சீவலும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மர சீவல் தான். மரத்தூள் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான், என்னோடய ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மரத்தூள் வந்து ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் லைக் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வளர்க்க பேர்ட்ஸ் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஃபேன்சி பேர்ட் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.